हेलो स्टूडेंट्स इनके नाम पाक टेन स्टाडर्ड एक्सरसाइज नंबर सेवन पॉइंट फाइव यूनिट एक्सरसाइज पाकपर कोशन अब फर्स्ट कोशन ए बैरल ऑफ फाउंटेन पेन सिलिंड्रिकल इन शेप इज सेवन सेंटीमीटर लॉन्ग एंड फाइव मिलीमीटर डायमीटर ए बैरल ऑफ इंक इन द पेन विल बी यूज्ड फॉर राइटिंग 330 वर्ड्स ऑन एन एवरेज हाउ मेनी वर्ड्स कैन बी रिटन यूसिंग ए बॉटल ऑफ इंक कंटेनिंग वन फिफ्थ ऑफ द लिटर ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுற அந்த இப்போ கேட்ரேஜ் பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபில் பண்ணால் ஒரு தடவை ஃபில் பண்ணால் 330 எழுதலாம். அப்படின்னா ஒரு பாட்டிலில் அதாவது ஒரு லிட்டரில் அஞ்சில் ஒரு பத்து, அதாவது 200 மில்லி மை ஊற்றி எழுதுனா எத்தனை வார்த்தை எழுத முடியும் அப்படிங்கிறத அந்த கொஷின். இது என்ன ஆன்சர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லெங்க் ஆஃப் த பென் வந்து ஹைச் எடுத்துக்கிறோம் 7 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் த பென் வந்து 5/2 மில்லிமீட்டரில் இருக்குது. இப்போ மில்லிமீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு 10 மல்டிபிள் பண்ணும், மல்டிபிள் பண்ணால் 50/20 கிடைக்கும். அப்போ 2.5 மில்லிமீட்டர் கிடைக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 25/100 அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு 1/4 சென்டிமீட்டர் மாற்றிக்கலாம். 1/4ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்னா 5/2 மில்லிமீட்டர் அப்படியும் கிடைக்கும். வால்யூம் ஆஃப் த பேரல் ஆஃப் த பென், அதாவது நம்ம கேட்ரேஜோட அளவு என்ன, ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், அதான் நம்ம சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்னன்னா பையார் ஸ்கொயர் கழிச்சு நமக்கு தெரியும். இப்போ ஃபயர் ஸ்கொயர் வச்சு அப்படிங்கிறது என்னன்னா, நான் இங்கே ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி தனியாக எழுதிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால தான் சின்ன கன்ஃபியூஷன் வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து பை ஆர், அதாவது சம்லே இது வந்து 22/7 × 1/4 × 1/4 × 7 ஈக்குவல் டு 11/8 அப்படி கிடையாது. எல்லாமே 7 × 7 கட் பண்ணால் நீங்கள் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா 11/8 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும். இது வந்து அந்த பேரலுடைய வால்யூம், அதாவது இந்த சிலிண்டர் வால்யூம் ஆகிற சிலிண்டர். அப்போ இது என்ன அப்படின்னா, இது வந்து பை 1000 ஏன் போகிறோம் அப்படின்னா அது வந்து லிட்டரால் மல்டிபிள் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் இப்போ அதை போட்டு வச்சுக்கிறோம், போட்டு மல்டிபிள் பண்ணுவோம். ஃபார் இந்த 11/8000 லிட்டர் வந்து ரைட்டிங் வேர்ட்ஸு 330, அதாவது இல்லை கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு ஊற்றுனா 330 வேர்ட்ஸ். அப்படின்னா ஒன் ஃபிஃப்த் ஆஃப் த லிட்டர் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அது வந்து 1/5 மல்டிபிள் பண்ணால் போதும். 1/5 டிவைட் பண்ணணும், அதாவது 330 × 1/5 ஹேஸ் டு பி டிவைட் பை 11/8000. இது அப்படி ரெசிப்ரோக்கில் மேலே வரும்போது சிம்பிள் பண்ணால் 48000 வேர்ட்ஸ் சொல்லலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.